ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி கான்செப்ட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி பிஜிகார்ட்லேருந்து மணி வந்து ஏர்ன் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி ஒரு ப்ராடக்ட்டை வந்து வாங்குறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பிஜிகார்ட்டை பற்றின ஓவர் வியூ வந்து நான் லாஸ்ட்டில் வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் வந்து ஒன்று போட்டுருங்க. பிஜிகார்ட்டோட ஓனர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபி செம்மனூர். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அசட்ஸ் வந்து இருக்குது, நிறைய பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்காரு. அதுலேயும் ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஜிகார்ட்டுன்ற ஒன்று. ஸோ இந்த பிஜிகார்ட்டுன்ற இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 இயர்ஸுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. முதல்ல வந்து கேரளாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மொத்தம் இந்த பிஜிகார்ட்டுன்ற இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 நாடுகளில் இருக்குது, இந்தியா, துபாய், நேபாள். இந்த 3 கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜிகார்ட்டுன்ற இந்த கம்பெனி வந்து இருக்கு. இன்னும் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த பிஜிகார்ட்டுன்ற கம்பெனியை வந்து கொண்டு வர போகிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கம்பெனியில் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியாக தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக வேலை வந்து கொடுத்தாகணும். ஏன்னா நாளுக்கு நாள் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்ன்றது வந்து அதிகமாகிட்டே இருக்குது, அதனால் வேலை வாய்ப்பு வந்து கிடைச்சாகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியாக வந்து உருவாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் டைமில் ஒர்க் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு 30,000 மேலே வந்து நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரியான டீம் வந்து கரெக்டாக பில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கேற்ற இன்கம் வந்து நல்லா வந்து ஜெனரேட் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது எதுவுமே கிடையாது. ஸோ 0 காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதனால் வந்து யாரும் பயப்படுத்தவில்லை. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் மட்டும் வாங்கினா போதும், அந்த ப்ராடக்ட் வாங்கி நீங்களே உங்களுக்கே வந்து கொடுத்துருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற காசுக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட் மட்டும் கொடுத்துருவாங்க, அதனால் பயப்பட வேண்டிய விஷயம் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இது எங்கெங்கே இருக்குன்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் வந்து குறிப்பாக வந்து கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஓப்பன் பண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா தமன்னாவெலாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லான்ச்சிங்கை வந்து நடந்திருக்கு. இன்னும் தமிழகத்தில் நிறைய இடங்களில் இதுக்கான ஸ்டோர்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ண போகிறதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஓப்பன் பண்ணாங்கன்னா நிறைய பேர் இது மூலிமா மணி வந்து இன்கம் பண்ணுறது வந்து ஒரு வாய்ப்பாக அமையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய பேருக்குள்ள ஒரு டவுட் என்னன்னா இதில் எப்படி வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட என்ன பண்ணணும்னா முதல்ல ஸ்டோர் ஐடி வந்து வாங்கணும். இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களால் தனியாக போயிட்டு இந்த பிஜிகார்ட்டில் வந்து ஜாயின் ஆகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா அந்த பிஜிகார்ட்டில் வந்து இருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்டோர் ஐடி கீழே வந்து உங்களால் வந்து ஜாயின் ஆகிறது ஈஸியாக இருக்கும். ஸோ அது மூலமா ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் வந்து அவங்களுக்கும் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போயிட்டு இதே போல் நான் ஜாயின் ஆக போகிறேன் அந்த மாதிரி சொல்லுங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோர் ஐடி வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி கிரியேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக கொடுக்கணும். உங்களோட அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பரு, வீட்டு அட்ரஸ்ஸு, பின்கோடு, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுங்க. மேபி உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும்போது அந்த அட்ரஸில் தான் ஷிஃப்ட் ஆகும், அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக கொடுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்டோர் ஐடி எல்லாமே வந்து கிரியேட் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒரு பேன் கார்டு வந்து இருக்கணும். பேன் கார்டு வந்து அந்த பேங்க்கோட வந்து லிங்காக இருக்கணும். ஏன்னா இதில் வந்து மணி வந்து வித்ட்ரால் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேன் கார்டு வந்து இருந்தால் தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து வித்ட்ரால் வந்து பண்ண முடியும், இல்லைனா உங்களால் பண்ண முடியாது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஒன்று வச்சு அது கூட வந்து பேன் கார்டு வந்து லிங்க் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா மணி வந்து ஈஸியாக வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் ஸ்டோர் ஐடி எல்லாமே கிரியேட் பண்ணிட்டேன், இப்போ எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேலைனா உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் இல்லை எதனா உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு இல்லை நிறைய உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா, நீங்கள் அதெல்லாம் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம், இல்லை நீங்கள் பிஜிகார்ட்லேயே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு வகையான இன்கம். ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து ஒரு பொருளை வாங்கி அது மூலிமா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை விட இதில் வந்து ஓரளவுக்கு வந்து விலை வந்து கம்மியாக தான் இருக்கும் இதில், அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு வந்து வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெஃபர் பண்ணலாம். அப்படி ரெஃபர் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான இன்கம் வந்து ஜெனரேட் ஆகும். அது எப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு 2 ஃப்ரெண்டை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து இன்னும் 2 ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணுவாங்க, அதுலேருந்து இன்னும் 2 பேர். ஸோ இப்படி வந்து அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அது வந்து போயிட்டே இருக்கும். இப்படி போகும்போது அதுலேருந்து லாட் ஆஃப் இன்கம் வந்து உங்களால் வந்து ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதே போல் உங்களுக்கு கீழே இருக்கவங்க யாருன்னா ஒரு பொருளை வந்து வாங்கினாங்கன்னா அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் கமிஷன் இன்கம் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 1 month தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான டீமை வந்து கீழே வந்து பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களால் ஒரு மணி வந்து ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதுவும் லைஃப் டைம் வரலும் உங்களால் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். இதே போல் நீங்கள் டீமை பில்ட் பண்ணிவிட்டு ஒரு 40,000 இன்கம் வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஒரு பொசிஷன் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி 15,000 இன்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் பேசிவ் இன்கம் மூலமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிவி மட்டும் மந்த்லி அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் இன்கம் தான். லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அதே போல் வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மணி வந்து எப்படி நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து போடுவாங்க அப்படின்னு ஒரு டவுட் வந்து இருக்கும். எவ்ரி வெட்னஸ்டே மிட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீக் ஃபுல்லாக என்ன வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்கள் டீமில் வந்து எவ்வளோ பேர் ஜாயின் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் அது மூலிமா வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டோட வேலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். அது வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் மெசேஜாக கூட உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து உங்களால் பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வெட்னஸ்டே மிட் நைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து நீங்கள் ஒவ்வொரு பிவி வந்து ரீச் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு லெவல் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து கம்பெனியில் உங்களுக்கு ஒரு பொசிஷன் வந்து கொடுப்பாங்க. அது என்னன்னா நீங்கள் 300 பிவி வந்து மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பிரான்ஸ் கிளப் ஆகிடும். அதே போல் 600 பிவி மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா சில்வர் கிளப், அதே போல் 900 பிவி மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா பேர்ல் கிளப், அதே போல் 1200 பிவி மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கோல்டு கிளப், 1800 பிவி மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா டைட்டானியம் கிளப், 2600 பிவி வந்து மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா பிளாட்டினம் கிளப், 3500 பிவி வந்து மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ரூபி கிளப், 5000 பிவி மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எமரல்டு கிளப். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிவி வந்து ரீச் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்குள்ள நமக்கு வந்து கம்பெனியில் வந்து பொசிஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பொசிஷன் வந்து ஹை ஆகிட்டே வந்து இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொசிஷன் வந்து ஹை ஆகிட்டே இருக்கும்போது கம்பெனிலேருந்து நமக்கு ஒரு ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் கோல்டு கிளப் வந்து போயிட்டிங்கன்னா 50,000 ரூபா மதிப்புள்ள ஒரு பைக் வந்து உங்களுக்கு கிஃப்டாக வந்து கொடுப்பாங்க. அதே போல் எமரல்டு கிளப் வந்து போகும்போது 500,000 ரூபா மதிப்புள்ள கார் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டைமண்ட் கிளப் போகும்போது ஒரு ட்ரிப் வந்து உங்களை கூப்பிட்டு போவாங்க, யூரோப் ட்ரிப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் டைமண்ட் கிளப்பில் வந்து போகும்போது கார் ஃபண்ட், 50,000 ரூபா மதிப்புள்ள ஒரு கார் ஃபண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு க்ரௌன் அம்பாஸ்டர் வந்து நீங்கள் ஆகிட்டிங்கன்னா ஹோம் ஃபண்ட், 1 crore மதிப்புள்ள ஹோம் ஃபண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா பிஜிகார்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோர் ஓனர்ஷிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் வந்து ரீச் பண்ணும்போது பிஜிகார்ட்டே அவங்கள வந்து மதிப்பு வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ரிவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் நல்ல ஒரு எஃபோர்ட் வந்து போட்டிங்கன்னா உங்களாலேயும் இதில் வந்து நல்ல ஒரு மணி லைஃப் டைம் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அதே போல் நிறைய பேர் வந்து இந்த பிஜிகார்ட்டில் வந்து ஜாயின் ஆகிட்ட பிறகு வந்த உடனே வந்து அவங்க வந்து இன்கம் வந்து ஜெனரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல பிஜிகார்ட்டுன்றது என்ன, அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, கம்பெனியில் என்னென்னலாம் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் வந்து எப்படிலாம் ஒர்க் பண்ணால் நம்மளால் வந்து அதிக இன்கம் வந்து ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் உள்ளே வரீங்களோ அவங்க முதல்ல இதை வந்து ஸ்டடி பண்ணணும். அதே போல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் வந்து என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது, இல்லை எந்தெந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக வந்து இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து முதல்ல ஸ்டடி பண்ணி ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு வந்து போனோம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு காலேஜில் போய் ஜாயின் ஆகணும், அதை பற்றி படிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்மளால் வேலைக்கு கூட்டு போவாங்க, அதுக்கப்புறம் தான் இன்கமே வரும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்தில் வந்து இன்கம் வரணும்னா அதை பற்றி வந்து நம்ம ஸ்டடி பண்ணால் தான் அதில் வந்து நமக்கு இன்கம் வந்து வரும். ஸோ எல்லோரும் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்தோடனே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டடிலாம் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு இன்கம் வந்து ஜெனரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிகார்ட்டில் வந்து எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கான ஃபுல் ப்ராசஸ் வந்து நான் ஒரு வீடியோவே போடுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஐடிலாம் வந்து க்ரியேட் பண்ணிட்ட பிறகு அதை வச்சு நீங்கள் எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணலாம், எந்தெந்த வகையெல்லாம் வந்து ஏர்ன் பண்ணலாம், அதே போல் ஒரு ப்ராடக்ட்டை வந்து எப்படி பை பண்ணிவிட்டு எப்படி நம்மளோட அட்ரஸ்லாம் வந்து கொடுக்கறது, எப்படி பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய மணி ஏர்னிங்ஸ் சுற்றி போடுவேன், அதே போல் இந்த பிஜிகார்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் போடுவேன். அதனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் ஈஸியாக வந்து ரிச் ஆகலாம், எந்தெந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்தெந்த வழியிலலாம் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டால் தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்து சேரும். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அப்படி தான் இந்த வீடியோவோட குறைகள் நிறைகள் வந்து எங்களுக்கு தெரியும். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.